வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் லொரைன் ஹான்ஸ்பெரி எழுதின ரேசன் இன் த சன்ற பிளேயோடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. இந்த பிளே வந்து எப்படி ஒரு ரேஷியல் ப்ரெஜிடஸ், அதாவது இவங்கெல்லாம் கருப்பர்கள், இவங்க இப்படி தான் இருக்கணும்னு மற்றவங்க முடிவு பண்ணது வந்து எப்படி ஒரு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் ஃபேமிலியோட ட்ரீம்ஸை வந்து அடைய விடாமல் தடுக்குதுன்றதை பற்றி தான். இந்த டைட்டிலை வந்து லோரைன் வந்து லாங்ஸ்டன் ஹியூக்ஸ் எழுதின ஹேர்லம்ன்ற போயமில் தான் எடுத்திருக்காரு. அதில் என்ன வரி வரும்னா, வாட் ஹேப்பன்ஸ் டு அ ட்ரீம் டிஃபர்ட் டஸ் இட் ட்ரை அப் லைக் அ ரீசன் இன் த சன். அதாவது நம்மளோட கனவுகள் வந்து தள்ளி போகும்போது அந்த கனவுகள் என்ன ஆகும், காஞ்ச திராட்சையை போல் வெயிலில் வந்து காஞ்சி போயிடுமா அப்படின்னு எழுதியிருக்காரு அந்த போயமில். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெயிலில் வந்து காஞ்சாலும் அந்த திராட்சையோட சுவையோ இல்லை அது தன்மையோ மாறப்போகிறதுல அது அப்படியே தான் இருக்கும். அது மாதிரி தான் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நமக்குள்ளே ஒரு கனவுன்னு இருந்து அதை அடையணுன்ற நோக்கம் நமக்கு இருந்ததுன்னா அது எந்த சூழ்நிலையிலும் மாறாதுன்றது தான் இந்த போயமில் அவர் சொல்ல வந்தது. இந்த கதைப்படி பார்த்தீங்கன்னா, இது யங்கர்ஸ்ன்ற ஒரு ஃபேமிலியை பற்றி. இந்த யங்கர்ஸ் வந்து ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் ஃபேமிலி, அவங்க வந்து சிக்காகோவோட சவுத் சைடில் தான் இருக்காங்க. இந்த ட்ராமா வந்து எந்த காலகட்டத்தை வந்து பிரதிபலிக்குதுன்னா 20வது நூற்றாண்டோடைய நடுப்பகுதியை தான். பிளே வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறாங்க, இந்த யங்கர் ஃபேமிலியோடைய ஹெட் பிக் வாட்டர் வந்து இறந்துடுறாரு. ஆனால் அவர் வந்து அவருடைய லைஃப் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த காப்பீட்டு தொகை வந்து $10,000. அது இப்போ அவங்களுக்கு வரப்போகுது. இந்த குடும்பமே இப்போ அந்த பணத்துக்காக எதிர்பார்த்துட்டுருக்காங்க. ஏன்னா அவங்க கனவெல்லாம் நினைவாக்கிறதுக்கு இந்த பணம் ரொம்ப உதவியாக இருக்கும். ஆனால் என்னென்னா, ஒவ்வொருத்தங்களுக்கும் இந்த பணத்தை என்ன செய்யணுன்ற ஒரு ஐடியா இருக்குது. இதனால் அவங்களுக்குள்ளேயே ஒரு விதமான ஒரு டென்ஷன் இருந்துட்டுருக்கு. இப்போ பிள்ளைய ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா, மாமா இவங்க வந்து அந்த பிக் வாட்டரோடைய விடோ, அவங்க வந்து அவங்க மருமக ரூத் கிட்டே பேசிகிட்ருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க, அவங்களுக்கும் அவங்க கணவருக்கும் சொந்தமாக ஒரு வீடு வேணும்னு ஒரு கனவு இருந்தது. ஆனால் ஏழ்மையும், ரெண்டாவது அவங்க கற்பின மக்கள்ன்றதுனாலும் அவங்களால வந்து அவர் வாழ்ந்த காலத்தில் ஒரு வீடு வாங்க முடியல. ஆனால் இந்த பணம் வந்த உடனே நம்ம எப்படியாவது அதில் வந்து ஒரு வீடு வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, பென்னித்தாள். அவங்க ரொம்ப புத்திசாலியான ஒரு பொண்ணு. அவங்களுக்கு வந்து மருத்துவம் படிக்கணும்னு ஒரு ஆசை. ஆனால் அந்த காலகட்டத்தில் ஒரு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் விமன் வந்து மருத்துவர் ஆகுறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பெனிதாவோட ரொம்ப நெருங்கி ஜார்ஜின் ஒன்னொருத்தர் வந்து பழகியிருக்காரு. அவரும் ஒரு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் தான், ஆனால் அவர் பணக்காரர். ஆனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, பெனிதா ரொம்ப புத்திசாலியான பொண்ணாக இருக்கிறதுனால குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணாக இருக்க மாட்டா அப்படின்ற ஒரு முடிவை அவர் எடுக்கிறதுனால அவருக்கு வந்து பெனிதாவை திருமணம் பண்ணிக்கிற ஆசை இருந்தாலும் அதை வந்து தடை விதிச்சுக்கிறார் அவருக்குள்ள. இதுவும் பெனிதாவுக்கும் நல்லா தெரியும். ஆனால் அவங்களுடைய கனவு வந்து நம்ம டாக்டர் ஆகணுன்றதுனால அவங்களால வேறு எதையும் பற்றி யோசிக்க முடியல. பெனிதாவோடைய அண்ணன் வாட்டர் லீ வந்து சொல்கிறாரு, பெனிதா வந்து டாக்டரெலாம் ஆக வேணாம், அவளுக்கு வந்து வயசு ரொம்ப அதிகமாக இருக்குள்ளே, கல்யாணம் ஆகி செட்டில் ஆகிட்டோம், அதுதான் அவளுக்கு நல்லதுன்னு சொல்கிறாரு. அதே சமயத்தில் அவருக்கு என்னென்னா, அப்பாவோடய இன்சூரன்ஸ் பணம் வந்த உடனே ஒரு லிக்கர் ஸ்டோர் நம்ம வச்சுக்கணும்னு. ஆனால் அவருடைய மனைவிக்கும் அம்மாவுக்கும் அதில் அவ்வளோ விருப்பம் இல்லை. ஏன்னா ரூத்தும் நினைக்கிறாங்க, நமக்குன்னு ஒரு வீடு இருந்தால் அது ஒரு மரியாதையாகவும் இருக்கும், பாதுகாப்பாகவும் இருக்கும்னு. ஆனால் அதே சமயத்தில் அவங்களுக்கு நல்லா புரியுது, அவருடைய அவங்க கணவர் வாட்டர் லீயோடைய கனவும் ரொம்ப முக்கியம்னு. அதனால் அவங்க வந்து மாமியார்கிட்டேயும் சொல்கிறாங்க, இப்போ ஒன்று அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கலாம் இல்லை, ஏன்னா இப்போ பணம் வருது, அதை கொடுத்து தான் பார்க்கலாமேன்னு. ஏன்னா வாட்டர் லீ வந்து ஒரு வெள்ளைக்காரர்கிட்ட வந்து சாஃபராக வேலை செய்கிறாரு. அது ரொம்ப தாழ்வாக அவருக்கு தோணுது. ஏன்னா வந்து நம்ம இன்னும் வந்து அவங்களுக்கு அடிபணிஞ்சு தான் இருக்கோம், அவங்கக்கிட்ட தான் நம்ம வேலை செய்கிற நிலைமையில் இருக்கோம். ஆனால் இதே நம்மளே ஒரு லிக்கர் கடையை வந்து ஓனாக வச்சுட்டு இருந்தோன்னா அது நம்மளை வந்து பொருளாதாரத்தில் உயர்த்திடும், அப்போ நம்மளும் வந்து வெள்ளையர்களுக்கு ஈக்குவலாக நம்ம இருக்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அந்த செக் வந்து சேர அதே நாளில் தான் ரூத்துக்கு தெரிய வருது, அவங்க வந்து திரும்பியும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு. ஆனால் அவங்க யோசிக்கிறாங்க, நம்மளால் இன்னொரு ஒரு குழந்தைய வளர்க்க முடியுமா இப்போ இருக்கிற சூழ்நிலையிலன்னு. இப்போ வந்து மாமாவுக்கு தெரிஞ்சிடுது, அவங்க மருமகன் வந்து அபார்ஷன் பண்ணிடலாமான்னு யோசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வால்டர்கிட்ட சொல்லி, இல்லை அந்த குழந்தை இருக்கட்டும்னு சொல்லு, எதுக்கு வந்து நம்ம குடும்பத்துக்கு வர ஒரு குழந்தைய வந்து நம்ம இழக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வால்டரால் இப்போ எதுவுமே சொல்ல முடியல, அதனால் அவர் வெளியில் வீட்டு விட்டு வெளியில் போயிடுறாரு. மாமா டிசைட் பண்ணுறாங்க, இல்லை நம்ம ஒரு வீடு வாங்கணும், அதுதான் நல்லது இந்த பணத்தை வரதை வச்சுட்டுன்னு சொல்லிட்டு. அவங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் நிறைய வெள்ளையர்கள் வாழற கிளைபோன் பார்க் இருக்குது.
அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம அந்த இடத்துலேயே வீடு வாங்கணும், அது நம்மளுடைய தரத்தை உயர்த்தும் அப்படின்னு. அது மாத்திரம் இல்லாமல் சொந்தமாக ஒரு வீடு வாங்கிட்டால் நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் வந்துடும், எல்லோரும் வந்து இன்னும் வந்து நெருக்கமாக ஒத்துமையாக இருப்போம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போது வந்து என்ன ஆகிடுதுன்னா, வால்டருக்கு வந்து தெரிஞ்சிடுது, இப்போ பணத்தெல்லாம் போட்டு வீடு வாங்கிட்டோன்னா என் கனவான லிக்கர் ஸ்டோரை ஆரம்பிக்க முடியாது, ஏன்னா அதுக்கு போட வேண்டிய பணம் கம்மியாயிடும் அப்படின்னு. அவருக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆனால் ரூத்துக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஒரு வீடுன்னு ஒன்று ஆயிடுச்சுன்னா, இப்போது பிறக்காத குழந்தை, அது பிறக்கும் போது சொந்த வீட்டில் பிறக்கும், பெரிய வீட்டில் பிறக்கும், நல்ல ஒரு இடத்துல பிறக்கும், அதனால் நம்ம ஃப்யூச்சரும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வால்டர் வந்து ரொம்ப மன கஷ்டத்துக்கு போயிட்டு ஒரு 3 நாளைக்கு வேலைக்கு கூட அவர் போகவே இல்லை. இதை பார்த்து அம்மா வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, மாமா வந்து சரி இனிமேலுக்கு எல்லா கண்ட்ரோலையும் பையன்கிட்டே விட்டுடலாம். அதே சமயத்தில் வால்டரை கூப்பிட்றாங்க, இன்சூரன்ஸ் பணத்தில் வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து அவங்க கையில் கொடுத்துட்டு, இது வந்து நீ வச்சுக்கோ, ஆனால் பெனிதாவோட படிப்பும் முக்கியம், படிப்பு ரொம்ப முக்கியம், அதனால் அதுக்கான பணத்தை நீ கண்டிப்பாக வச்சிடணும், அதில் நீ வந்து எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. இது இந்த பணம் வந்த உடனே வால்டருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது, சரி நம்ம எதாவது செய்யலாம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணுறாரு. ஒரு வாரம் கழித்து அவங்க எல்லாமே வந்து தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க புதுசாக வாங்கின வீட்டுக்கு போகணுன்னு. அப்போ கேரலின்னர்னு ஒருத்தர் வராரு, வந்து அவர் சொல்கிறாரு, நீங்கள் வாங்கின வீட்டை வந்து எனக்கு கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு நிறைய பணம் கொடுக்குறேன், அத்தை நீங்கள் வாங்கின விலையோடு அதிகமாக நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ அவருடைய ஆஃபரை இவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு நிறையா பணம் வரும், ஆனால் இவங்க கனவான அந்த வீட்டுக்கு அவங்க போக முடியாது. அதனால் அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, எல்லாருமே சேர்ந்து ஒத்துமையாக இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அவர் போன கொஞ்ச நேரத்துக்கெலாம் வால்டரோட ஃப்ரெண்டு போபோ வராரு. அவர் வந்து வால்டரை தனியாக எடுத்துன்னு போகிறாரு. என்னென்னா, வால்டருக்கு இன்னொரு நண்பர் இருந்தார், வில்லி ஹாரிஸ்னு, ரொம்ப நம்பிக்கைக்கு பாத்திரமாக அவர் இருந்ததுனால இந்த லிக்கர் ஸ்டோருக்கு தேவையான பணத்தெல்லாம் அவர்கிட்ட தான் கொடுத்து அந்த ஏற்பாடு செய்ய சொல்லியிருந்தார் வால்டர். ஆனால் வில்லி ஹாரிஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த பணத்தை எடுத்துகிட்டு காணாமல் போயிட்டார். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, உங்கள் அம்மா எவ்வளோ சொல்லியும் கேட்காம வால்டர் வந்து மொத்த இன்சூரன்ஸ் பணத்தில் லிக்கர் ஸ்டோர் ஆரம்பிக்க தான் அவர் பண்ணி வச்சுருந்தார். ஏன்னா அவர் என்ன நினச்சாருன்னா, லிக்கர் ஸ்டோர்லேருந்து நிறையா பணம் வரும், அதை வச்சு நம்ம இந்த வீட்டுக்கு தேவையானதை கொடுத்துடலாம் அப்படின்னு. ஆனால் இப்போது அந்த பணம் எல்லாத்தையும் தூக்கின்னு அந்த ஃப்ரெண்டு வில்லி ஹாரிஸ் ஓடிட்டதுனால இந்த ஃபேமிலிக்கு தெரிஞ்சிடுது, நம்ம பெரிய ஃபைனான்ஷியல் க்ரைசிஸில் போய் மாட்டிக்க போகிறோம் அப்படின்னு. இன்னொரு அவர் கழித்து ஜோசப் அசகைன்னு ஒரு நைஜீரியன் ஸ்டூடெண்ட் வராரு. அவர் பினிதாவோட பேசின்னு இருக்காரு. பினிதா வந்து பணம் தொலைஞ்சி போன கவலையில் இருக்காங்க. அப்போ அசகை சொல்கிறாரு, எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குது, நம்ம வீடு ஆஃப்ரிக்கா தானே, நீ என்னை கல்யாணம் பண்ணின்னு வந்துடு, நம்ம ஆஃப்ரிக்கா போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பினிதா வந்து சொல்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ பணம் போயிட்டதுனால அவங்க டாக்டர் ஆக வேண்டிய கனமும் வந்து அவங்களுக்கு நினைவாகுமா இல்லையான்றது தெரியல. கொஞ்ச நேரம் கழித்து வால்டர் வந்து ஃபேமிலி கிட்ட சொல்கிறாரு, சரி இப்போ லின்னர் சொல்லியிருக்கார் இல்லையா, நம்ம வந்து அந்த வீட்டுக்கு நிறையா பணம் தரேன்னு சொல்லிட்டு, அதனால் அந்த இப்போ நம்மக்கிட்ட அவ்வளோ பணமும் இல்லை, ஏன்னா அவங்கக்கிட்ட இந்த பணத்தெல்லாம் கொடுத்து அந்த வீட்டுக்கு வந்து அவங்க ஆச்சாரமாக கொடுத்துட்டாங்க, இப்போ மிச்ச பணமும் அவங்க கொடுத்தாகணும். அதனால் அவர் என்ன சொல்கிறார், நம்ம ஒத்துக்கலாம், ஒத்துக்கணும், இந்த வீட்டை கொடுத்துடலாம், நம்ம இங்கேயே இருக்கலாம், பார்க்கலாம், நமக்கு வேறு என்ன விடிவு வரும்னு போது எல்லாருமே கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக தான் இருக்காங்க. ஆனால் எப்படியோ வால்டரும் அவரோட பையனை ட்ரெவிஸும் வந்து லின்னர்கிட்ட போயிடுறாங்க. ஆனால் லின்னரை பார்த்த உடனே வால்டருக்குள்ளே அவனுடைய டிக்னிட்டி அவனை வந்து இறங்கி போக விடாமல் செய்யுது. அதனால் என்ன பண்ணிடுறான்னா, இல்லை உங்களுக்கு அந்த வீடை விற்கிறதா இல்லை, நாங்களே அந்த வீட்டுக்கு போயிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான். சொன்ன உடனே என்ன ஆகிடுதுன்னா, எல்லாருக்குமே தெரியுது இப்போ அவங்க வந்து பயங்கர ஃபைனான்ஷியல் க்ரைசிஸில் இருக்காங்க, அவங்ககிட்ட இருந்த பணமும் பறி போயிடுச்சுன்றது தெரியுது. ஆனால் வந்து என்ன ஆகிடுதுன்னா, அவங்களுக்குள்ளே ஒரு புது தெம்பு வருது, நம்மளால் எப்படி உழைச்சி முன்னேறிட முடியும், நம்ம வந்து பெரிய நம்ம கனவுகளை வந்து பெரிய லெவலில் வந்து நம்ம அடைய முடியும்னு சொல்லிட்டு அந்த கனவுகளோடையும் அந்த உறுதியோடும் அவங்க புது வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ இந்த ட்ராமாவுடைய மெசேஜ் என்னென்னா, நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும், பணமும் வந்து நம்மக்கிட்ட இல்லாமல் போனாலும், அந்த குடும்பன்றது ஒத்துமையாக இருந்து பாடுபட்டால் நம்ம என்ன கனவு காண்றோமோ அதை அடையலான்றது தான் இந்த நாடகத்தோடைய கருத்து. இது ரொம்ப அருமையாகவும் ஃபேமஸாகவும் இன்னமும் கூட எல்லாராலையும் வந்து வாசிக்கப்படுற ஒரு ட்ராமாவும் இருக்குது. இது உலகம் ஃபுல்லாகவே வந்து இதை வந்து ஸ்டேஜ் பண்ணியிருந்தான் இருக்காங்க இன்னமும். உங்களுக்கு நான் சொன்னதுக்கு மேலே எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.